வணக்கம் நண்பர்களே, திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா ஆன்மீக சொற்பொழிவாளர். இசையோடு கலந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதில் வல்லவர். தன்னுடைய 8 வயசுலேயே மேடை ஏறி சொற்பொழிவு நிகழ்த்த தொடங்கியவர். 15,000-க்கும் ஏற்பட்ட பண்களை பாடியவர். அதே போல் வீணை இசையில் தேர்ச்சி பெற்றவர். இசையோடு கலந்து சொற்பொழிவு செய்து மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர். ஒரு சில திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காருன்னு சொன்னதை விட அவர் சொற்பொழிவு செய்ததை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உலகெங்கிலும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஆன்மீக கதைகளை சொல்லி மக்கள் மனதிலே இறைபக்தியை வளர்த்தவர். பல நூல்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்காரு, பத்திரிகை நடத்தியிருக்காரு. வடலூர் முருகன் அவருடைய ஃபேவரட் முருகனாகவும் இருந்திருக்காரு. பல இளம் சொற்பொழிவாளர்களை ஊக்குவித்து அவர்களை மேடை ஏற்றி பிரபலமடைய செய்தவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். இவருடைய இயற்பெயர் கிருபானந்த வாரி. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு பக்கத்தில் இருக்க பாலாற்றங்கரையில் காங்கேயநல்லூர் அப்படிங்கிற சின்ன ஊரில் மல்லையதாசருக்கும் மாதுஸ்ரீ கனகவல்லி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். இவருடைய அப்பாவும் சங்கீதத்தில் வல்லவராக இருந்தார். திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களையும் இன்னிசையோடு பாட வல்லவர். தன்னுடைய தந்தையே தனக்கு குருவாகவும் இருந்தது. அரசாங்கம் இவருக்கு தபால் தலைகள் வெளியிட்டும் சிலைகள் அமைத்தும் மரியாதை பண்ணியிருக்காங்க. அதேபானந்த வாரியாரின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. வாரியார் போன்றோரின் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு தொண்டு செய்த ஒருவர் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை நம்மளுக்கெல்லாம். 1906 ஆகஸ்ட் 25 வேலூர் மாவட்டத்திலே பிறந்தவர் வாரியார் சுவாமிகள். அவருடைய பிறந்த தினம் இன்று. அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகளின் மூலமாக இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் வாரியார் சுவாமிகள். நன்றி நண்பர்களே. இவ்வளவு அடியேன் வணங்கி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரை காட்டின அடியார்களுக்கு பெருமை அதிகம்.